ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போது ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டான ஒரு உருண்டை குழம்பு வைக்கலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் கடலப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு ஒரு ஜாரில் போட்டு அதிலே ஒரு வரமிளகாய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. ஏன்னா கேஸ் இல்லையா கடலப்பருப்பு, அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதை அரைக்கும் போதே போட்டுடலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சதெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. அது கூடயே ஒரு ரெண்டு பத்த தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அது விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க உருண்டையோட. அதுக்கப்புறம் ஜாரு வாஷ் பண்ணி அந்த தண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம குழம்புல ஊற்றுறதுக்கு தேவைப்படும். அப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்ச உருண்டைகளெல்லாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். சூப்பராக வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கடாயோ இல்லை இந்த மாதிரி மண் சட்டியோ வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் தாளிப்பு வடை இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒன்று சேர வதக்கி வந்தப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம், குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, மல்லித்தூள் 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தவுடனே ஒரு 1 லெமன் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து கொதித்த உடனே நம்ம கழுவி வச்சுருக்க ஜாரத்தில் இருக்க தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காய், வெறும் தேங்காய் மட்டும் போட்டு மிக்சியில் நல்லா பால் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது குழம்பு கொதித்த உடனே அதில் ஊற்றிட்டோம்னாக்கா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும், குழம்பு எல்லாம் நல்லா கொதித்து நல்லா பச்சை வாசம்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வெந்த உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து அதை உள்ளே போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க, போதும், குழம்பு திக்காயிடும். இது குழம்பு வந்து சாதம், தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான்வெஜ் செய்யாதப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உருண்டை வந்து தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு, தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், வேணுன்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அதேமாதிரி உருண்டையை வந்து ஒரு சிலர் அப்படியே குழம்புல உருட்டி போடுவாங்க, அது உடையாமல் வரணும், அதுதான் அங்கே இது விஷயமே. நம்ம வேக வச்சு போட்டாலும் ஒன்றும் தப்பில்ல, டேஸ்ட்டு அதே மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இது கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.